ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஆலிவர் கோல்ட்ஸ்மித் எழுதின ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்க்வர் அப்படிங்கிற பிளேயுடைய சமேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஆலிவர் கோல்ட்ஸ்மித் 10th November 1728 4th April 1774 வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஐரிஷ் பாய்ட், நாவலிஸ்ட், அப்புறம் பிளே ரைட் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ஃபேமஸ் நாவல் அப்படின்னா 1766 பப்ளிஷ் ஆன த விகர் ஆஃப் வேக்ஃபீல்ட் சொல்லலாம். அப்புறம் இவருடைய ஃபேமஸ் பாஸ்டரல் போயம் வந்து த டெசர்டட் வில்லேஜ். இது போக இவருடைய ஃபேமஸ் பிளேஸ் அப்படின்னா த குட் நேச்சர் மேன், அப்புறம் ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்க்வர். இது வந்து 1771 எழுதியிருக்காரு, பட் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணது 1773 தான். அப்புறம் கிளாசிக் சில்ட்ரன்ஸ் டேல் கூட இவர் எழுதியிருக்காரு, த ஹிஸ்ட்ரி ஆஃப் த லிட்டில் குட்டி டூ ஷூஸ் அப்படிங்கிறது. இனிஷியலாக ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்க்வர் அப்படிங்கிற பிளேக்கு அவர் கொடுக்க நினச்ச டைட்டில் வந்து மிஸ்டேக்ஸ் ஆஃப் அ நைட். ஏன் இந்த டைட்டில் வச்சுருக்காரு அப்படின்னா, ஒரு நைட் டைமில் இந்த பிளேயில் வர்ற ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கிற மாதிரி தான் இந்த பிளேயே செட் ஆகிருக்கும். அதாவது இந்த பிளேயில் நடக்கிற எல்லா ஆக்ஷன்ஸுமே ஒரு லாங் நைட்டில் நடக்கிற மாதிரி ஆலிவர் கோல்ட்ஸ்மித் அமைச்சிருப்பார். இதில் இன்னொரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்னென்னு பாருங்கள், இதில் டோனி லம்ப்கின் அப்படின்னு ஒரு கேரக்டர் உண்டு. ஸோ அந்த கேரக்டரை மட்டுமே சென்ட்ரல் கேரக்டராக வச்சு இந்த பிளேக்கு ஜான் ஓ கெஃபி அப்படிங்கிற ஒரு ஐரிஷ் ட்ராமாட்டிஸ்ட் ஒரு சீக்வல் எழுதியிருக்கார். ஸோ அதனுடைய டைட்டில் வந்து டோனி லம்ப்கின் இன் டவுன். இந்த பிளேயில் 5 acts இருக்குது, 1 prologue அண்ட் 2 epilogue இருக்குது. முதல்ல இந்த பிளேயில் உள்ள மெயின் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹாட் கேசல், இவங்களுடைய சன் வந்து டோனி லம்ப்கின், இவங்களுடைய டாட்டர் கேட் ஹாட் கேசல். மிஸ்டர் ஹாட் கேசலுடைய மைண்ட் செட் எப்படி அப்படின்னா, ஓல்டு திங்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுப்பார். த நியூ ஃபேஷனபிள் திங்ஸ்க்கு வந்து இவருக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. இதே டோனி லம்ப்கின் அவரோட பையன் இருக்கார் இல்லையா, அவருக்கு நல்லா ஜாலியாக இருக்கணும், ஒரு காமிக்கலான கேரக்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அப்படியே குடிச்சிட்டு ஊர் சுற்றிட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும் லைஃப் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் இந்த பிளேயோடைய ஹீரோயின் தான் கேட் ஹாட் கேசல். இந்த டோனி லம்ப்கின் அப்படின்ருக்கார்ல, இவர் வந்து மிஸ்ஸஸ் ஹாட் கேசலோடைய பையன் தான். மிஸ்டர் ஹாட் கேசலுக்கு வந்து ஸ்டெப்ஸன், ஸோ ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட்க்கு பிறந்த பையன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு கேரக்டர். சரி, இன்னும் 2 characters பார்த்துடலாம். சார்ல்ஸ் மார்லோ, ஜார்ஜ் ஹாஸ்டிங்ஸ், இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளேயோடைய ஹீரோ யார் அப்படின்னா சார்ல்ஸ் மார்லோ தான். இவருடைய யூனிக் கேரக்டர் பாருங்கள், ஒர்க்கிங் கிளாஸ் விமன் அப்படின்னா, அதாவது ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்கிட்ட நல்ல மர்ஜாக நினைப்பார். இதே இது அப்பர் கிளாஸ் விமன் அப்படின்னா, இவர் வந்து பேச ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுற ஒரு கேரக்டர். இதில் ஜார்ஜ் ஹாஸ்டிங்ஸ் சொன்னேன் இல்லையா, சார்ல்ஸ் மார்லோவுடைய ஃப்ரெண்டு, இவர் வந்து மிஸ் கான்ஸ்டன்ஸ் நெவில் இவங்கள லவ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஃப்ரான்ஸ்க்கு எலுப் ஆயிடணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய பிளானே. இந்த மிஸ் கான்ஸ்டன்ஸ் நெவில் யார் அப்படின்னா, மிஸ்ஸஸ் ஹாட் கேசலுடைய நீஸ். ஸோ கேட்டுடைய ஃப்ரெண்டு மாதிரி ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இதில் இன்னொரு மைனர் கேரக்டர் உண்டு, யாருன்னா சார்ல்ஸ் மார்லோவுடைய அப்பா, சார் சார்ல்ஸ் மார்லோ. இது வந்து ரொம்ப காமிக்கலான பிளே. ஸோ இந்த பிளே என்ன ஜானரில் சொல்கிறாங்க அப்படின்னா, லாஃபிங் காமெடி அப்படிங்கிற ஜான்ரால் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ரெண்டு பேர் ஆஃப் லவர்ஸ் இருக்காங்க இல்லையா, கேட் அப்புறம் நம்ம சார்ல்ஸ் மார்லோ, அதேமாதிரி கான்ஸ்டன்ஸ் நெவில் அப்புறம் ஜார்ஜ் ஹாஸ்டிங்ஸ். ஸோ இந்த லவ் பேரை பார்க்கும்போது இது வந்து ரொமான்டிக் காமெடி அப்படின்னு சில கிரிட்டிக்ஸ் சொல்கிறாங்க. இப்போ இந்த டைட்டில் பார்க்கலாம், ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்க்வர். இந்த ஷீங்கிறது டைட்டிலர் ஹீரோயின் நம்ம கேட்டை தான் ரெஃபர் பண்ணுது. ஸோ அவங்க தன்னுடைய ஹீரோவான சார்ல்ஸ் மார்லோவை லவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெண்ட் பண்ணி போகிறாங்க. அதாவது ஸ்டூப் அப்படிங்கிறது பெண்ட் அப்படிங்கிற மீனிங்கை ரெஃபர் பண்ணும். அதாவது கேட் வந்து இந்த பிளேயில் ஒரு பார்மெய்ட் மாதிரி ப்ரிட்டன் பண்ணி சார்ல்ஸ் மார்லோவுடைய லவ்வை வின் பண்ணுறது தான் இந்த பிளேயுடைய கான்செப்டே. த ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்க்வர் அப்படிங்கிற டைட்டில் வந்து ட்ரைடனுடைய போய்ட்ரியிலேருந்து கோல்ட்ஸ்மித் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய லைன் பாருங்கள், த ப்ராஸ்ட்ரேட் லவர் வென் ஹீ லோவஸ்ட் லைஸ் பட் ஸ்டூப்ஸ் டு கான்க்வர் அண்ட் பட் நீல்ஸ் டு ரைஸ். ஸோ இது வந்து முக்கியமான க்வெஸ்சனாக கேட்கப்படலாம். இந்த டைட்டில் வந்து ட்ரைடனுடைய போய்ட்ரியிலேருந்து எடுக்கப்பட்டது. ப்ரொலாக்ல என்ன நடக்குது பாருங்கள், ஒரு ஸ்பீக்கர் வந்து புலம்புறார். என்னென்னா காமிக் வியூஸ் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால இந்த பிளேயை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் வந்து ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கணுமா, ஒரு இமேஜின் பண்ணிக்கணுமா, என்ன அப்படின்னா இந்த பிளேயை வந்து டாக்டர் கொடுத்த ஒரு மெடிசன், அதாவது காமெடி கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜினேஷன் ஆடியன்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா, இந்த பிளே முடிஞ்சதுக்கப்புறம் ஆடியன்ஸ் தான் ஜட்ஜ் பண்ணி சொல்லணும் வெதர் அவங்க வந்து கியூர் ஆகிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற ப்ரொலாக் கூட ஆக்ட் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஆக்ட் 1 கண்ட்ரி சைடில் ஓல்டு ஃபேஷன் ஹவுஸ் ஸ்டைலில் நம்ம கேசல் ஃபேமிலியை காட்டுறாங்க. நம்ம கப்பல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கேசல்
ரெண்டு பேருமே ஃபிஃப்டீஸில் இருக்கிறாங்க. அவங்க வந்து கண்ட்ரி லைஃப் பெருசா சிட்டி லைஃப் பெருசா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போது மிஸ்ஸஸ் கேசில் வந்து தன்னுடைய லைஃப் வந்து கண்ட்ரிலே போர் அடிச்சு போச்சு, அதாவது கண்ட்ரி சைட்லேயே போர் அடிச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மிஸ்டர் ஹார்ட் கேசில் லண்டனில் நிறைய ப்ராப்ளம்ஸ் மிஸ்டேக்ஸு இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு கண்ட்ரி லைஃபே பெஸ்ட்டு தான் அப்படின்னு அவருடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறாங்க. அப்படியே அவங்களோட கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது டோனி லம்கின் இருக்கார் இல்லையா, அவரை பற்றியும் பேச நினைக்கிறாங்க. இவங்க தான் மிஸ்ஸஸ் ஹார்ட் கேசிலுடைய ஃபஸ்ட் மேரேஜ்க்கு பிறந்த பையன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவரை பற்றி சொல்லும்போது அவன் வந்து ஒரு வேஸ்ட்ரல், ரொம்ப யூஸ்லெஸ்ஸாக நடந்துக்கிறான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம டோனி லம்கின் அங்கே வர்றாரு. அப்போ வந்து அவங்க அம்மா ஏதோ ஒரு விஷயம் சொல்ல நினைக்கும் போது கூட அதை இக்னோர் பண்ணிவிட்டு இமீடியட்டாக த்ரீ பிஜன்ஸ் அப்படிங்கிற ஒரு லோக்கல் ஏல் ஹவுஸ்க்கு அவர் போயிடுறாரு. அங்கே தான் அடிக்கடி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் போகிறார் நம்ம டோனி லம்கின். ஸோ அவங்களுடைய கான்வர்சேஷன் இப்போ அவங்க டாட்டரான கேட் ஹார்ட் கேசில் கூட கண்டினியூ ஆகுது. அப்போ மிஸ்டர் ஹார்ட் கேசில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சார்ல்ஸ் மார்லோ இவர் யாருன்னா தன்னுடைய ஓல்டு ஃப்ரெண்டுடைய சன், அவர் வந்து இந்த வீட்டுக்கு வரப்போகிறாரு. ஸோ என்னுடைய ஒப்பீனியன் படி சார்ல்ஸ் மார்லோவும் கேட் ஹார்ட் கேசிலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க வீட்டில் தான் அந்த கான்ஸ்டன்ஸ் நெவில் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. இவங்க யாருன்னா கேட்டுடைய கசின். ஸோ மிஸ்ஸஸ் ஹார்ட் கேசிலுடைய கண்ட்ரோலில் தான் அவங்களும் வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கார்டியன் வந்து மிஸ்ஸஸ் ஹார்ட் கேசில். அவங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, நம்ம கான்ஸ்டன்ஸ் நெவில் வந்து தன்னுடைய பையனான டோனி லம்கினை மேரேஜ் பண்ணிக்கிட்டால் ஃபேமிலியுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் கையை விட்டு போகாது, அதாவது நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருந்துரும் அப்படிங்கிறதான் அவங்க இன்டென்ஷன். ஏன்னா கான்ஸ்டன்ஸ் நெவில் வந்து நிறைய ஜுவல்ஸ் நிறைய ப்ராப்பர்ட்டிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ டோனி லம்கின் வந்து ஃபுலிஷாக சுற்றினாலும் அவங்க வேறு யாரும் பொண்ணு கொடுக்க போகிறதில்ல. ஸோ இவங்க ரெண்டு வரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அவங்க. இப்போ இன்னொரு சீன் வந்து அந்த ஏல் ஹவுஸ், அந்த குடிக்கிற இடம் இல்லையா, அந்த டவன் மாதிரி, அதில் கண்டினியூ ஆகுது அந்த த்ரீ பிஜன்ஸ் ஏல் ஹவுஸ். அங்கே வந்து நம்ம டோனி லம்கின் அப்போ ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டு ஜாலியாக சரக்கடிச்சுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது அங்கே அந்த ஏல் ஹவுஸோடைய லேண்ட்லார்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு டூ யங் விசிட்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்க வந்து லண்டன்லேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே நம்ம டோனி லம்கின் வந்து புதுசாக கேட்குறாரு, யார் அது ரெண்டு பேர் லண்டன்லேருந்து வந்திருக்கா அப்படின்னோடனே நம்ம லேண்ட்லார்டும் சொல்கிறாரு, அவர் வந்து வந்த வழி தொலைச்சிட்டாங்க, எங்கே போகணுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சொன்ன உடனே டோனி லம்கின் வந்து சரி இவங்களை வச்சு செஞ்சிட வேண்டியதான் அப்படின்ட்டு அவரை, அதாவது அவங்க ரெண்டு பேரும் யார் வீட்டுக்கு போகிறாங்க, ஹேஸ்டிங்ஸ் வீட்டுக்கு தான், சாரி ஹார்ட் கேசில் வீட்டுக்கு தான் போகணும்னு நினச்சி வந்திருக்காங்க இல்லையா. பட் டோனி லம்கின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுக்கு வேறு வேறு தப்பான டைரக்ஷன் சொல்லி ஹார்ட் கேசிலுடைய ஹவுஸை ரீச் பண்ணுறதுக்கு வழி பண்ணிடலாம். மோரோவர் அந்த ஹார்ட் கேசில் ஹவுஸை ஒரு இன், அது வந்து ஒரு ப்ரைவேட் ரெசிடென்ஸ், அது வந்து ஒரு இன் மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுதான் ஆக்ட் ஒனில் நடக்குது. ஆக்ட் டூவில் அப்படியே கண்டினியூ ஆகுது பாருங்கள். நம்ம ஹார்ட் கேசிலுடைய ஹவுஸில் சார்ல்ஸ் மார்லோ வர்றாருங்கிற விஷயத்த மிஸ்டர் ஹார்ட் கேசில் அங்கே உள்ள சர்வன்ட்ஸ்க்கெல்லாம் ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறாரு, எப்படிலாம் ரொம்ப மேனர்ஸாக இருக்கணும், ஏன்னா விசிட்டர்ஸ் வந்து லண்டன்லேருந்து வர்றாங்க, ஸோ நீங்கள் வந்து வெல் மேனர்டாக பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்வன்ட்ஸ்க்கு ஆர்டர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ மிஸ்டர் ஹார்ட் கேசில் எதிர்பார்த்த மாதிரி அந்த ரெண்டு யங் ட்ராவலர்ஸ் வந்தாச்சு, சார்ல்ஸ் மார்லோ அப்புறம் ஜார்ஜ் ஹேஸ்டிங்ஸ். பட் சார்ல்ஸ் மார்லோக்கும் ஜார்ஜ் ஹேஸ்டிங்ஸ்க்கும் டோனி லம்கின் என்ன சொல்லியிருந்தார், அது வந்து ஒரு இன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அவங்க பார்வையில் அந்த ரெண்டு யங் விசிட்டர்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி மிஸ்டர் ஹார்ட் கேசில் வந்து அந்த இன் கீப்பர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அந்த ஹவுஸோடைய ஓனரே மிஸ்டர் ஹார்ட் கேசில் தாங்கிறது அவங்களுக்கு தெரியலை. ஸோ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு இன், ஸோ இந்த இன்னை பார்த்துக்கிறவன் இவன் தானே அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட ரொம்ப காமிக்கலாக நடந்துக்கிறாங்க. இது வந்து மிஸ்டர் ஹார்ட் கேசிலுக்கு கொஞ்சம் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துது. அதாவது நம்ம இவங்க வந்து பெரிய ஆள், இவங்களை நல்லா ரிசீவ் பண்ணணும்னு நினச்சா கடந்த என்ன வச்சே இவங்க காமிக்கலாம் நக்கல் அடிச்சுட்டு போகிறாங்களே அப்படின்னு நினைக்கிறாரு. இதில் இன்னொரு முக்கியமான எலமெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம கான்ஸ்டன்ஸ் நெவில் இருக்கார் இல்லையா, இருக்காங்க இல்லையா அந்த லேடி, அவங்களுக்கும் ஹேஸ்டிங்ஸ்க்கும் ஆல்ரெடி ஒரு லவ் போயிட்டுருக்கும். ஸோ அந்த ஸ்பாட்க்கு வந்து அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருது டோனி லம்கின் தான் இந்த மாதிரி ஏதாவது ப்ராங்க் பண்ணியிருப்பார், ஏதாவது காமிக்கலாக நடக்கணுங்கிறக்கா ஏதாவது ட்ரிக் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ கான்ஸ்டன்ஸ் நெவில் வந்து ஹேஸ்டிங்ஸ் கிட்ட சொல்லிடுறாங்க, இதுக்கு காரணம் வந்து டோனி லம்கினாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னு சொன்ன உடனே இந்த விஷயத்தை வந்து மார்லோ கிட்ட அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது நம்ம சார்ல்ஸ் மார்லோ இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து ஹேஸ்டிங்ஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அதை போய் சொல்லியிருக்க மாட்டார். ஸோ கிறிஸ்டோஃபர்
சாரி நம்ம சார்ல்ஸ் மார்லோ என்ன நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, அப்போ இந்த ஹவுஸ் இன் தான் போலுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்ம மார்லோ வர்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா நீட்டாக ட்ரெஸ்ஸாக பண்ணியிருக்காங்களே, அதே மாதிரி கேட் ஹார்ட் கேசலும் நல்லா ஃபேஷனபுளாக ட்ரெஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு மார்லோ வந்து கேட்டை பார்க்கும்போது அந்த ஒப்பீனியன் வருது, அதாவது இவரை பொறுத்தளவில் ஹை கிளாஸ் அதாவது ஹை சோஷியல் ஸ்டேட்டஸில் இருக்கிற யங் விமன்கிட்ட இவர் ஹாஷாக நடந்துக்குவார் அல்லது ரொம்ப ஷையாக நர்வஸாக ஃபீல் பண்ணுவாருங்கிற விஷயம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே நடந்துக்கிறாரு. பேரலலாக ஹாஸ்டிங்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, வா நம்ம சீக்கிரம் ஓடி போயிடலாம், உன்னோட ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துரு, எழுப்பாயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை ஜுவல்ஸ் எல்லாம் என்னால் எடுத்துகிட்டு வர முடியாது, ஏன்னா ஆண்டுடைய பெர்மிஷன் இல்லாமல் நான் மேரேஜ் பண்ணேன் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிலாம் எனக்கு வராது, ஸோ அந்த ஜுவல்ஸ்லாம் என் கைக்கு வந்ததுக்கப்புறம் வேணால் நம்ம எழுப்பாயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு லவர்ஸ் பேசிக்கிறாங்க. மீன்வைல் தான் நம்ம மார்லோக்கும் கேட்டுக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன். ஸோ அதில் வந்து நம்ம மார்லோ வந்து கேட்டுக்கிட்ட ரொம்ப அப்ரப்டாக நடந்துக்கிறார் இல்லையா. ஸோ இந்த விஷயம் அதாவது அப்பர் கிளாஸ் சொசைட்டி பீப்புளை பார்த்தோன்னே இவர் ஷையாக ஃபீல் பண்ணுறாருங்கிறத கேட்டு ரியலைஸ் பண்ண உடனே இந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கட்டினா நம்ம மார்லோவை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துடுறாங்க. இதில் இன்னொரு சப்போர்ட்டிங் பிளாட் என்ன அப்படின்னா, நம்ம டோனி லம்கின் இருக்கார் இல்லையா, அவங்களும் கான்ஸ்டன்ஸ் நேவலும் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஹார்ட் கேசல் நினச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதமாக டோனியும் நம்ம கான்ஸ்டன்ஸும் லவ் பண்ணுற மாதிரி ப்ரிட்டன் பண்ணுவாங்க. பட் டோனி லம்கின்க்கு தெரியும் கான்ஸ்டன்ஸ் வந்து ஹாஸ்டிங்ஸை தான் லவ் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் எழுப்பு ஆக போகிறாங்க, இந்த பிளான்லாம் அவருக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ டோனி என்ன சொல்லுவார் அப்படின்னா, மிஸ்ஸஸ் ஹார்ட் கேசல் நம்புகிற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுற மாதிரி ப்ரிட்டன் பண்ணிக்கலாம், பட் நீங்கள் எழுப்பாறதுக்கு அதாவது உங்களோட இந்த கப்பல் வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி அவர் ப்ராமிஸ் பண்ணிடுறாரு. இப்போ ஆக்ட் த்ரீயில் என்னெல்லாம் நடக்குன்னு பார்க்கலாம். ஹாட் கேசலும் கேட்டும் பேசிக்கிறாங்க, அதாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரி யங் மார்லோ இல்லையே, நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா ரொம்ப மேனர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவராக தான் நம்ம நினச்சோம், பட் அவன் வந்து ஏன் இப்படி புரிஞ்சிக்காமல் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஸோ அவங்க நினச்ச மாதிரி மார்லோ இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கேட் சொல்கிறாங்க, ஏன்னா கேட்டுக்கு வந்து மார்லோ பிடிச்சி போச்சு. ஸோ கேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே, மார்லோ வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கேட்டுக்கு வந்து மார்லோவுடைய அந்த ஷைனஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ தன்னோட அப்பா கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறாங்க மார்லோக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம், அவங்களோட ட்ரூ கேரக்டர் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இன்னொரு சீனில் என்ன ஆகுது பாருங்கள், இந்த டோனி லம்கின் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கான்ஸ்டன்ஸுடைய ஜுவல்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு அவங்க அம்மா கிட்ட இருந்து, அதான் அவங்க அம்மாவுடைய கண்ட்ரோல், நம்ம மிஸ்ஸஸ் ஹாட் கேசலுடைய கண்ட்ரோலில் தான் அந்த ஜுவல்ஸ்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் திட்டிட்டு வந்து ஹாஸ்டிங்ஸ் கையில் கொடுத்துட்றாரு. இதே இதில் இன்னொரு சீனில் வந்து மிஸ்ஸஸ் ஹாட் கேசல் ஜுவல்ஸ் காணோம் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கான்ஸ்டன்ஸும் ஜுவல் வந்து ரியலாக மிஸ் ஆகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து டோனி கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி மிஸ்ஸஸ் ஹார்ட் கேசல் ரொம்ப சேடாக இருக்கிறாங்க, காரணம் வந்து என்னோடய ஜுவல்ஸ் காணாமல் போனதான் அப்படின்னு சொன்ன உடனே டோனி வந்து ப்ரைவேட்டாக சொல்லிடுறாரு, இந்த மாதிரி உன்னோடைய ஜுவல்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்டிங்ஸ்ட்டு கொடுத்தாச்சு, நீங்கள் வந்து எலூப்மெண்ட்க்கு ரெடி ஆயிருங்க, இங்கேருந்து ஓடி போயிருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ மிஸ்ஸஸ் ஹார்ட் கேசல் அந்த தொலைஞ்சு போன ஜுவல்ஸை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம டோனி லம்கின் வந்து டீஸ் பண்ணுறாரு. இன்னொரு சீனில் வந்து அக்கேட் தன்னுடைய மெய்டான பிம்பிள் கூட ஒரு ஓல்டு ஃபேஷன் ட்ரெஸ், அதை தான் அவங்க அப்பா எதிர்பார்த்தாருங்க, ஸோ அதே மாதிரியான ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிட்டு வந்தாச்சு. கேட்டுக்கும் நம்ம டோனி தான் இதுக்கெல்லாம் காரணம், இதெல்லாம் டோனியோடைய ப்ராங்க் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா டோனி தான் மார்லோ வந்து இது ஒரு இன் அப்படின்னு நம்ப வச்சா இல்லையா, ஸோ அந்த விஷயம் கேட்டுக்கும் தெரிய வந்துடுது. ஸோ நம்ம கேட் வந்து இப்போ ஓல்டு ஃபேஷன் ட்ரெஸ் போட்டு அங்கே வேலை செய்கிறத பார்த்த உடனே மார்லோ கிட்ட என்ன சொல்லி வச்சுருப்பாங்க அப்படின்னா, கேட் வந்து இந்த இன்னுடைய பார்மெய்டு அப்படிங்கிற விஷயம், பார்மெய்டு அப்படின்னா அந்த பார் இதை பார்த்துக்கிறவங்க வேலைக்கார பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ரீச் ஆகிருக்கும். ஸோ கேட் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, சரி இதே ஒரு அட்வான்டேஜாக வச்சுக்கலாம், நம்ம பார்மெய்டு மாதிரி இருந்து மார்லோவை லவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த பிளேயோடைய கான்செப்டே. ஸோ இவர் பார்மெய்டு அப்படின்ன உடனே நம்ம மார்லோ வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எந்த ஒரு ஷைனஸும் இல்லாமல் கேட் கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. பட் கேட்டுமே மார்லோவுடைய இன்னசென்ஸை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு மெய்ட் மாதிரியே ப்ரிட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதாவது ஒரு லோவர் கிளாஸ் உமன் மாதிரி தன்னுடைய ஆக்சென்ட் அதாவது லாங்குவேஜெல்லாம் மாற்றிக்கிட்டு அந்த மாதிரியே பேசி அவங்கள லவ் பண்ணுறாங்க.
ஒரு சர்டைன் பாயிண்டில் மார்லோக்கும் கேட்டுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன், அவங்க வந்து கேட்டோட பியூட்டியை ரொம்ப அட்மயர் பண்ணி அப்படியே ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களை கிஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஹாட் கேசல் வந்துடுறாரு. அவர் வரும்போது நம்ம மார்லோவுடைய ஒப்பீனியன் ஆல்ரெடி டேமேஜ் ஆகி தான் இருக்குது, அவரோட இமேஜ் வந்து ஆல்ரெடி டேமேஜ் ஆகிருக்குல்ல. இப்போ ஹாட் கேசல் வந்து தன்னுடைய பொண்ணை கிஸ் பண்ணுறான் ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிற பார்த்த உடனே கூட கொஞ்சம் கோவமாகறாரு. அதான் ஹாட் கேசல் வந்தோடனே மார்லோ அந்த ரூம் விட்டு வெளியே போனதுக்கப்புறம் ஹாட் கேசல் கேட்கிட்ட கண்டிப்பாக இந்த மார்லோங்கிற பையனை அந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஹாஷாக திட்டுறாங்க. பட் கேட்டுக்கு வந்து மார்லோ ரொம்ப பிடிச்சி போனதுனால அகெயின் ஃபாதர்கிட்ட இன்னொரு டைம் இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம்ப்பா, அவர் வந்து அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி கேரக்டர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆக்ட் ஃபோரில் ஜார்ஜ் ஹாஸ்டிங்ஸும் கான்ஸ்டன்ஸ் நெவலும் அந்த ஜுவல் காஸ்கெட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. மோர் ஓவர் அவங்களோட எலூப்மெண்ட்டை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கான்வர்சேஷனில் கான்ஸ்டன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹாஸ்டிங்ஸ் கிட்ட, சார் சார்ல்ஸ் வந்து வரப்போகிறாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பற்றி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹாஸ்டிங்ஸ் வந்து கான்ஸ்டன்ஸ் கிட்ட அந்த பாக்ஸ் ஆஃப் ஜுவல்ஸ், அந்த ஜுவல் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வந்து மார்லோ கிட்ட பத்திரமா வச்சிருன்னு சொல்லியிருக்கேன், அதனால் அதுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது, நம்ம கரெக்டான மூமெண்ட் வந்தோடனே நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சீனில் வந்து மார்லோ வர்றாரு. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த ஜுவல் பாக்ஸ், இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கிற இந்த ஜுவல்லை வந்து இந்த லேண்ட்லேடி அதாவது மிஸ்ஸஸ் ஹாட் கேசல்ட்டே கொடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சி வர்றாங்க. ஸோ அவரும் அதுபடியே ஃபஸ்ட்டு டோனிகிட்ட இருந்து நம்ம ஜார்ஜ் ஹாஸ்டிங்ஸ்கிட்ட வந்தது, அப்புறம் ஜார்ஜ் ஹாஸ்டிங்ஸ் வந்து சார்ல்ஸ்கிட்ட கொடுத்தார் இல்லையா. சார்ல்ஸ் என்ன நினச்சிக்கிறாரு, நம்ம மார்லோ சார்ல்ஸ் மார்லோ அவர் என்ன நினச்சிக்கிறாரு, லேண்ட்லேடிகிட்ட கொடுத்து வச்சா சேஃபாக இருக்கும்னு நினச்சிட்டு மிஸ்ஸஸ் ஹாட் கேசல்ட்டே அந்த டப்பா போயிடுது. உடனே இது ஜுவல்ஸ் திரும்ப வந்துருச்சு அப்படின்னா ஹாப்பியாக அதை கொண்டு போயிடுறாங்க. ஆஹா இதை தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை எடுத்துகிட்டு போனவுடனே ஹாஸ்டிங்ஸ் வந்து அந்த எலுப்பாகிற பிளானை அப்படியே வித்ட்ரா பண்ணிடுறாரு. அதாவது கான்ஸ்டன்ஸுடைய அந்த ஜுவல் இருந்தது அப்படின்னா நம்ம எலுப்பாகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குமே, இப்போ அதை நம்ம கையில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. இன்னொரு சீனில் வந்து மார்லோ த பார்மேடு நம்ம கேட் கூட ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. அப்போ வந்து கேட்டுடைய அப்பா எப்பயுமே கோபமாக தான் இருக்கார் இல்லையா, அவர் வர்றார் அந்த இடத்துக்கு. ஏன்னா கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வந்த இவங்க என்னுடைய பொறுமையை சோதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவரோட மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ பொறுமை ரொம்ப சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்டர் ஹாட் கேசல் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா மார்லோ வந்து இந்த வீட்டை விட்டு போகணும், ஏன்னா மார்லோ அவங்களுடைய சர்வன்ட்ஸ் வந்து குடிச்சிட்டு ரொம்ப ரகலாக பண்ணுறாங்க, அதனால் இங்கேருந்து போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. மோரோவர் சார் சார்ல்ஸுடைய சன் இந்த மாதிரி இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது மார்லோ வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காரு, என்னாச்சு ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே கேட் திரும்ப மறுபடியும் வர்றாங்க. பட் நம்ம சார்ல்ஸ் மார்லோவுக்கு கிளியராக புரிஞ்சிருது ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது கேட் வந்து இதுக்கு மேலே விஷயத்தை மறைக்க முடியாதுன்ட்டு அவங்க டிக்ளேர் பண்ணிடுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது இன் கிடையாது, இது வந்து மிஸ்டர் ஹாட் கேசலுடைய வீடு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மார்லோவுக்கு ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறாங்க. இருந்தாலும் கேட் வந்து தன்னை வந்து மிஸ்டர் ஹாட் கேசலுடைய பொண்ணு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணலை, ஸ்டில் அவங்க வந்து அந்த பார்மேட் மாதிரி தான் கண்டினியூ பண்ணுறாங்க. அதாவது ஒரு லோ கிளாஸ் விமன் மாதிரி தான் தன்னுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாமல் இருக்கிறாங்க. மோரோவர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியுடைய புவர் ரிலேஷன் நான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரிட்டன் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறம் மார்லோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா சரி நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே கேட் வந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மார்லோவுக்கும் கேட்டோடைய அஃபெக்ஷன் ரொம்பவே பிடிச்சிருது. இன்னொரு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா டோனியும் கான்ஸ்டன்ஸ் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்கன்னா இந்த மாதிரி ஜுவல் பாக்ஸ் அகெயின் மிஸ்ஸஸ் ஹாட் கேசல்கிட்டே போயிடுச்சு, நாங்கள் வந்து எழுப்பாகிறது உண்மை தான், அதாவது கான்ஸ்டன்ஸ் நானும் ஹாஸ்டிங்ஸ் கூட எழுப்பாக போகிறேன், ஜுவல் இல்லைனாலும் பரவாயில்ல நாங்கள் ஓடி போயிடலான்ருக்குறோம், ஏன்னா இதுக்கு மேலே திரும்ப ஜுவல் பாக்ஸை ட்ரை அவுட் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி அவங்களோட டிஸ்கஷன். இப்போ மிஸ்ஸஸ் ஹாட் கேசல் அந்த இடத்துக்கு வரும்போது இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்களே, ஸோ அவங்களுடைய பார்வையில் என்ன தெரியுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின் தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ட்விஸ்ட் பாருங்கள், ஹாஸ்டிங்ஸ்க்கு எழுப்பாகணும் அப்படிங்கிறதா இன்ட்ரெஸ்ட் இல்லையா. ஸோ அவங்க வந்து டோனி தான் சப்போர்ட் பண்ணுவாங்கிறத தெரிஞ்சு அவருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதிடுறாங்க. பட் இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா டோனிக்கு படிக்க தெரியாது, ஸோ அந்த லெட்டரை வாங்கின அவங்க அம்மா அதை இந்த லெட்டரை படிச்சிடுறாங்க. பட் அந்த லெட்டர் யாருக்கு எழுதுனது, டோனிக்கு தான், அது என்ன எலூப்மெண்ட்டை பற்றி தான் எழுதியிருக்காரு. பட் அந்த லெட்டர் வந்து அவருக்கு படிக்க தெரியாதனால அந்த லெட்டரை வாங்கி மிஸ்ஸஸ் ஹாட் கேசல் படிச்சிடுறாங்க. அதில் அந்த எலூப்மெண்ட்டை பற்றி கிளியராக ஹாஸ்டிங்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால மிஸ்ஸஸ் ஹாட் கேசல் ரொம்பவே கோபமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ஸை வந்து ஆண்ட் பெடிகிரி அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பிட போகிறேன், அவங்க வந்து ரொம்ப தொலைவில் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு தான் நீ போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க.
பட் அந்த பிளேஸ்க்கு வந்த ஹாஸ்டிங்ஸ் வந்து ரொம்ப கோவப்படுறாரு டோனி மேலே. ஏன், நான் உன்ட்ட தானே ரகசியம் சொல்லி வச்ச அந்த சீக்ரெட்டை போய் நீ எல்லார்ட்டையும் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா லெட்டர் வந்து சீக்ரெட்டாக டோனிக்கு தான் ரீச் ஆயிருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் டோனிக்கு வந்த லெட்டரை மிஸ்ஸஸ் ஹார்ட் கேசல் படிச்சிட்டாங்க இல்லையா, அது வந்து நம்ம ஹாஸ்டிங்ஸ்க்கு தெரியாது. ஸோ டோனி மேலே கோவப்படுறாரு. இதே மாதிரி அகெயின் மார்லோ அந்த சீனுக்கு வந்துட்டு டோனி மேலேயும் ஹாஸ்டிங்ஸ் மேலேயும் கோவப்படுறாரு. டோனி சீட் பண்ணியிருக்கான், டோனி லம்கின், பட் ஹாஸ்டிங்ஸ் நீ என் ஃப்ரெண்டு தான், நீயும் விஷயம் தெரிஞ்சுட்டு என்னை சீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவர் கோவப்படுறாரு. அந்த பிளேஸ்க்கு வந்த கான்ஸ்டன்ஸ் அகெயின் ஹாஸ்டிங்ஸ் கிட்ட எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உன்னை தான் மேரேஜ் பண்ணோம், அதே மாதிரி நீயும் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. டோனி மேலே ஹாஸ்டிங்ஸ் கோமா இருக்கார் இல்லையா. ஸோ டோனி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ கார்டனில் வெயிட் பண்ணு, ஒரு 2 hours நான் எல்லாத்தையுமே நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு ஃபேவரபுளாக நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. இப்போ இந்த பிளேயோடைய ஃபைனல் ஆக்ட், ஆக்ட் ஃபைவ்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். சார் சார்ல்ஸ் வந்தாச்சு. ஸோ சார் சார்ல்ஸும் ஹாட் கேசலும் அந்த மார்லோ வந்து இந்த வீடை வந்து இன்னும் நினச்சிக்கிட்டாருங்கிற விஷயத்த சொல்லி ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் சிரிடா சரின்னு சிரிக்கிறாரு. சார் சார்ல்ஸ் அப்படியா இந்த மாதிரிலாம் காமெடி நடந்திருக்கா அப்படின்னு நினச்சி அவர் சிரிச்சுட்டு இருக்கும்போது ஹாட் கேசல் சொல்கிறாரு, கேட்டும் நம்ம மார்லோவும் ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ணதுனால அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அந்த பிளேஸ்க்கு வந்த மார்லோ ஃபார்மலாக ஹாட் கேசல் கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹாட் கேசல் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மார்லோவும் கேட்டோம் சீக்கிரம் கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மார்லோ என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, ஐயோ இல்லை எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஏன்னா மார்லோ லவ் பண்ணது யார் அப்படின்னா பார் மெய்டு. பட் இங்கே கேட் அப்படின்னு இவங்க சொல்கிறது யார் அப்படின்னா மிஸ்டர் ஹாட் கேசலுடைய பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டு மார்லோ நினைக்கிறார் இல்லையா, அதனால அவர் நோ அப்படின்னு சொல்லியிருப்பார். இதை கேட்டோன்னே அகெயின் ஹாட் கேசலுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. பட் மார்லோ அந்த பிளேஸ் விட்டு போனதுக்கப்புறம் கேட் அங்கே திரும்ப வந்துட்டு ரெண்டு ஃபாதர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, ஹாட் கேசல் சார் சார்ல்ஸ், அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா கேட்டான இணையத்தான் மார்லோ லவ் பண்ணுறாரு. ஸோ இந்த விஷயத்த ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன் பண்ணாடி நின்றுக்கோங்க, ஒரு மார்லோடைய ஃப்ளோர்ஸ் காட்டுறாங்க நடக்குது. அங்கே டோனி வந்து ஹாஸ்டிங்ஸ் கிட்ட இந்த மாதிரி என்னுடைய அம்மா அதாவது மிஸ்ஸஸ் ஹாட் கேசல் வந்து கான்ஸ்டன்ஸை ஆண்ட் பெடிகிரியுடைய வீட்டுக்கு அனுப்பிடலாங்கிற மாதிரி பிளான் வச்சுருக்காங்க. பட் அதெல்லாம் நான் கொஞ்சம் மாற்றிட்டேன், ஸோ தப்பாக எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஹாஸ்டிங்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அதாவது டோனி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான், பட் நம்ம தான் தப்பாக புரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்ச உடனே அகெயின் ஹாஸ்டிங்ஸும் நம்ம கான்ஸ்டன்ஸும் எழுப்பாயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது எழுப்பெலாம் ஆக வேண்டாம், அதுவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, அது இந்த நைட் டைம் எழுப்பாறது இதுக்கு பெட்டர் வந்து நம்ம ஹாட் காசில் கிட்ட நம்மளுடைய சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுடைய மேரேஜ்க்கு பெர்மிஷன் வாங்கிடலாம். ஏன்னா மிஸ்டர் ஹாட் காசில் வந்து ஈஸியாக அவங்களுடைய ஒய்ஃபான மிஸ்ஸஸ் ஹாட் காசில் கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மிஸ்டர் ஹாட் காசில்கிட்ட நம்மளோட சுச்சுவேஷனை சொல்லி மேரேஜ்க்கு பெர்மிஷன் வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. இப்போ இன்னொரு சீன் வந்து அந்த வீட்டுக்குள்ளே நடக்குது. ஸோ கேட் பிளான் பண்ண மாதிரி ஹாட் காசிலும் சார் சார்ல்ஸும் அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்போ வந்து மார்லோவும் கேட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய கான்வர்சேஷனில் கேட் வந்து நம்ம சார்ல்ஸ் மார்லோ இருக்காங்களே அவங்கக்கிட்ட வந்து ரிவீல் பண்ணிடுறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து பார்மெய்டோ அல்லது லோவர் கிளாஸ் உமனோ கிடையாது, மிஸ்டர் கேசலுடைய அதாவது மிஸ்டர் ஹாட் கேசலுடைய டாக்டரை நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே சார்ல்ஸ்க்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. ஸோ மார்லோ கேட்டை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த ஸ்க்ரீன் பின்னாடி இருந்த ரெண்டு பேரும் வெளியே வந்து மார்லோ வந்து கேட்டால் தான் லவ் பண்ணுறாங்கங்கிறது கிளியராக தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ இந்த மொமெண்ட்லேயும் நான் வந்து சீட் பண்ணப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி மார்லோ அவர் எம்பாரசிங் சுச்சுவேஷனில் இருக்கிறார். ஸோ இந்த பிளேயோடைய முடிவில் டோனி லம்கின் கிளியராக சொல்லிடுறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கான்ஸ்டன்ஸ் எல்லாம் லவ் பண்ணல, கான்ஸ்டன்ஸ் நம்ம ஹாஸ்டிங்ஸை லவ் பண்ணுறாரு, அதே மாதிரி கேட் வந்து மார்லோ லவ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுதான் கரெக்டான பேர் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த பிளேயோடைய முடிவில் ரெண்டு பேர் ஆஃப் லவர்ஸ் கல்யாணம் ஆகிக்கிற மாதிரி தான் இந்த பிளே கம்ப்ளீட் ஆகுது. அதை ஃபாலோ பண்ணி எப்பிலாக் 1 and 2 இருக்குது. ஸோ எப்பிலாக் 1 வந்து கேட் ஹாட் கேசல் அவங்க வந்து இந்த பிளாட்டுடைய ப்ரோக்ரெஷன், அதுக்கப்புறம் கேட்டால் அவங்க வந்து எப்படி ஒரு பார்மெய்ட் மாதிரி ப்ரிட்டன் பண்ணி நம்ம சார்ல்ஸ் மார்லோவை கான்குவர் பண்ணுறதுக்கு ஸ்டூப் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி டெலிவர் பண்ணிடுறாங்க. அதை ஃபாலோ பண்ணி எப்பிலாக் 2 இதில் யார் பேசுகிறா அப்படின்னா டோனி லம்கின். அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லைஃப் அப்படின்னா ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ஒரு கேர்ஃப்ரீ லைஃப்பில் இருக்கணும், ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிளேயை கம்ப்ளீட் பண்ணுறாரு. இதுதான் இந்த பிளேயோடைய சம்மேஷன். இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.